அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கடலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் இன்றைய தினத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் குமரியில் இன்றைய தினத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டிருப்பது என? விரிவான விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் தொடர்ந்து லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி பகுதிகளில் எல்லாம் 11 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் என மழை பதிவாகி இருக்கிறது. அதேபோல் கடலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கூட மழையின் அளவு தொடர்ந்து பதிவாகி வரக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதும் லேசான சாரல் மழை பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்வதும் தொடர்ந்து வருகிறது. இந்த அடிப்படையில் மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் பகுதிகள் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாகவும் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இத்தனை மாவட்டங்களில் எல்லாம் காரைக்கால் பகுதிகளிலும் கூட கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை வரும் 23 தேதி வரையிலும் கூட தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையின் அளவை பொறுத்தவரை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை சென்னை பகுதிகளில் இன்றும் நாளையும் இருப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.